வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி டிபிஐ வளாகத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் பட்டை நாமத்துடன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தகுதிக்கான் முறை எனும் வெயிட்டேஜ் கணக்கிடுவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தொடர் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கல்வி இயக்குநரக அதிகாரிகள் சிலர் தங்களது கௌரவ பிரச்சினையாக இந்த விஷயத்தை அணுகுவதாக பட்டதாரி ஆசிரியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதை கண்டிக்கும் வகையில் சென்னை டிபிஐ வளாகத்தில் திங்களன்று பட்டை நாமத்தை தங்கள் நெத்தியில் இட்டு எதிர்ப்பை வெளிக்காட்டினர். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் இன்னைக்கு டிபிஐல ராமம் போட்டு முற்றுகை போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டின் பேரும் சிஎம்இனுடைய ஆலோசனையின் பேரும் ஒரு குழு அமைக்கப்படும், இதுக்கு ஒரு தீர்வு விரைவில் கொண்டு வரணும்னு சொல்ற சிச்சுவேஷன்ல நாங்க என்ன சொல்றோம் கேட்டா, 62,500 ஃபேமிலி சார்பாக நாங்களே ஒரு கல்வியாளரை அந்த குழுவில் நியமிக்கணும்னு கேட்டுக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்டை சேர்ந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டா, இது எங்களுக்கு பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம், ஸ்டேவை சீக்கிரமா உடைச்சி நீங்க போஸ்டிங் போடுன்னு சொல்லியிருக்காங்க. உங்க பிரிஸ்டேஜ் ப்ராப்ளத்துக்கு எங்க மூஞ்சில ராமம் போடுறீங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு ராமம் போட்டு டிபிஐ வளாகத்தில் முற்றுகை போராட்டம் இட்டு இருக்கிறோம். எஜுகேஷன் செக்ரட்டரி தான் இந்த கருத்து சொன்னதா நேற்று எங்களுக்கு தகவல் வந்ததுங்க. ஏன்னா பிரிஸ்டேஜ் ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு, அதாவது இந்த ஸ்டேவை உடைச்சிட்டு சீக்கிரமா வந்து போஸ்டிங் போடுங்க, எனக்கு பிரிஸ்டேஜ் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னதா நேற்றுக்கு எங்களுக்கு இந்த நியூஸ் வந்ததுங்க. அப்ப பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா 62,500 ஃபேமிலிக்கு என்னங்க பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம் ரைட்டுங்களா? நாங்களா முறைப்படி பாஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்திட்டு தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இது தொடர்பாக டிபிஐ கமிஷனரை சந்திக்க இருப்பதாகவும் பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனா்.